गजाननं भूतगणाधिशेवितं कपित्थजं भूतपरक्षारपक्षितम् उमासुतं जोगविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामदं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सूर्णं सुरसंज्ञनादं गुहं षडाहं शरणं प्रपद्ये वेल्वेल् मुरुघा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். ராசிபலன் நிகழ்ச்சியில் தினம் தினம் நம்ம பல்வேறு செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 5/9/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஆவணி மாதம் 19ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். பகல் 10:53 வரை பின்பு அனுஷம். இன்றைய திதி சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி. நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்னைக்கு விசா நட்சத்திரம் காலை 10:53 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் மகாபிரிவருடைய விசேஷமான நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரத்தை இன்னைக்கு எல்லாரும் ஆராதனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவார். சரி, இன்னைக்கு பார்த்துட்டுனா சப்தமி. இந்த சப்தமி அன்னைக்கு ரிஷி பூஜைக்கு விசேஷம். அத்ரி பிரகு குத்ச வசிஷ்ட கௌதம காஷ்யப அங்கரிஷ ரிஷி, இந்த மாதிரி ரிஷிகளுக்குண்டான பிரார்த்தனை பண்ணுறதுக்குண்டான அற்புதமான திதி சப்தமி திதின்னு சொல்லுவா. சரி, இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்து விட்டோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவனுக்கு இன்றைக்கி யதார்த்த பயங்கள் இருக்கும். இதான் நம்ம பேசிடப்படாது, யார்ட்டையா பேசுனா பிரச்சனையாக ஏற்படாது, இப்படி இப்படிங்கிற பல்வேறு யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி எடுக்கலாமா வேண்டாமாங்கிற சிந்தனை. இந்த சிந்தனை இருந்தாலே எடுக்கப்படாதுன்னு அர்த்தம். ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். முயற்சிக்கு உண்டான பலன்கள் உண்டு. மேஷராசி என்பர்கள் கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறோ, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறோ, இடமாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் யாருக்கேனும் சிபாரிசு பண்ணுறது, கையெழுத்து போன்ற விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டாம். மேஷராசி என்பர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை நன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள். சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு அதீத பலன்களை கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கக்கூடிய நல்ல நாள். ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருக்கோ, காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹெச்ஓடி லெக்சரராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். சில பண விஷயங்களில் பிரச்சனைகளில் மாட்டின்ட்டு நான் கொடுத்துண்டு இதுலேருந்து வெளிவர முடியுமான்னு பயத்தில் இருந்தவாளுக்கு வெளிவர முடியும். செய்யாத தப்புக்காக சில தண்டனைகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் வழக்குகள் இருக்கிறவாளுக்கு வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க. முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். வீடு இடிச்சுட்டு புதுசாக வீடு கட்டின்னு இருக்கிறவாளுக்கு, இல்லை வீடு கட்டணம் நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மன திருப்தியும் கிடைக்கும். ரொம்ப நாளாக இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. ரிஷபராசி என்பர்கள் குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அப்பப்போ யாராவது பேசும்போது மனக்கவலைகள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறுபடும். அஷ்டம சனியினால் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், அதுலேருந்து மாறுபடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நல்ல மனிதர்களுடைய பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பெரிய அனுபவம் வாய்ந்தவங்ககிட்ட பேசும்பொழுது நம்மளுக்குள்ளே ஒரு மன திருப்தி கிடைக்கும். அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் அது பயன்படுத்தும் போது சில மாறுதல்கள் நம்மளால் பார்க்க முடியுது. திக்கற்றோருக்கு தெய்வந்தான் துணை. ஆமாம், நம்ம யார்கிட்ட சொன்னாலும் பயன் இல்லை, இறைவன்கிட்ட முறையிட்டால் மட்டும்தான் பயன் இருக்குதுன்னு இறைவனுடைய வழிபாட்டில் முழுமையாக இறங்கி அதை பார்த்து செய்யக்கூடியதாக இருந்துருக்கும். கண்ணுக்கு முன்னாடி சில பேர் வளர்ச்சி முன்னேற்றங்கள் நீங்கள் பார்த்து அப்பப்போ மனக்கவலைகள் இருக்கும், நம்ம ஏன் முன்னேற முடியலையேன்னு கவலையே பட வேண்டாம். மிதுனராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றம் முன்னேற்றம் கூடிய விரைவில் இருக்கும். வீடு இடமாற்றங்கள் விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வேலைவாய்ப்பு வெற்றியை தரும். முயற்சிகள் பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கடன் வாங்குவதை தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் நீடிக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு.
கடகராசி என்பர்களை ஆதாயத்தோட தான் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீர்கள். புனர் பூசம் பூசம் ஆயில் நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அப்பப்போ சில யோசனைகள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இனிமே நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு சிந்தனை வெளியில கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கவே வேண்டாம். நம்ம மனநிலையே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருந்துருக்கும். அப்பேற்பட்ட வழிகாட்டுதலை கடைப்பிடிச்சல்னா வெற்றி உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு பதவிகள் உண்டு, பதவிகள் மூலமான முன்னேற்றங்களும் இருந்துருக்கும். வெளியில் இருக்கக்கூடிய மதிப்பு வீட்டில் இல்லையேன்ற அப்பப்போ மனக்கவலைகள் இருக்கும், கொஞ்ச நாள் அது மாறுதலுக்கு உண்டாகி கொடுக்கும். குழந்தைகளுடைய திருமணத்தை பற்றியோ இல்லை சகோதர சகோதரருடைய திருமணத்தை பற்றியோ சிந்திக்கக்கூடியதாக அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பேன். கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நாள் விற்காத இடங்கள் விற்கும், புதிய இடங்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் வரும். கடனை கொடுத்துட்டு மீதி ஏதேனும் ஒரு முக்கியமான காரியங்களை பண்ணணும் நினச்சிட்டுருக்கிறவளுக்கு காரிய அனுகூல்யங்கள் உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம். நவக்கிரக வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களே, நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவமாக இருந்துருக்கும். நம்ம செய்யக்கூடிய முக்கியமான சில காரியங்கள்லாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கும். அதில் நல்லது கெட்டது, நல்லவர்கள் கெட்டவர்கள், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணல, இவாளுக்கு உண்டான குணாதிசயம் இது, இவாளுக்கு உண்டான குணாதிசயங்கள் இருந்ததுன்னு பிரித்து 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 பார்த்து பல அனுபவங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. தொழில் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி, வேலை செய்யக்கூடிய இருக்கிறதுல கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவோ அதே மாதிரி கீழே இருக்கிறவோ மேலே இருக்கவோ பார்த்துட்டோன்னா சில நேரம் உங்களுக்கு உபாதைகள் கொடுக்குற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இருப்பினும் உங்களுடைய தைரியமான சிந்தனை தைரியமான உணர்வுகள் மூலமாக எல்லா காரியத்தையும் வெற்றி அடைவேன். சகோதரியின் பேரில் ஏதேனும் வாங்கிறது, மனைவியின் பேரில் ஏதேனும் வாங்கிறதுக்குண்டான இடங்கள் வீடு எதனும் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உங்களுக்கு உண்டு. சில இதெல்லாம் பார்த்துட்டுலாம் வீட்டில் தெரியப்பட தெரியாத செய்யணும் அப்படின்னு எண்ணம் தோணித்தினாலே அதை மறந்துடுறது நல்லது. ஏன்னா இப்போ நம்ம செஞ்சுடுவோம், பின்னாடி அதுக்குண்டான பயன்கள் இருக்குது. அதனால் தெரியாத செய்கிற காரியத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு ரிஷிகள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்குண்டான நாள். முயற்சிகள் பல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் இன்றைக்கு நிறையா இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தாரோடு சேர்ந்து எங்கேனும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, தெய்வீக வழிபாடு பண்ணுறது, நண்பர்களோடு சேர்ந்து சில காரியங்களை பண்ணுறது, சகோதர சகோதரிகள் ரொம்ப நாள் பார்க்காத இருக்கவாளை பார்க்கறது, இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். முந்தியெல்லாம் ரொம்ப ஆதரவாக பேசி இப்போ ஏண்டா பேசணுன்னு இருக்கும். ஏன்னா அவளை பற்றி முழுமையாக தெரிஞ்சோடனே குணாதிசயங்கள் தெரிஞ்சோடனே ஐயோ அவளுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணமே இன்றைக்கி பார் நம்மளேவே எதிர்க்கிறாருங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அரசாங்கத்தை எதிர்த்து செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் மனசில் நீங்கள் நினச்சி கூட பார்க்கப்படாது. கன்னிராசி என்பவர்களுக்கு வீடு கட்டுறது இடம் வாங்கிறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். இடமாற்றம் உன்னத பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, சில காரியங்கள்லாம் மனசில் அப்பப்போ கவலைப்படுத்தின்னு இருக்கும். என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிறது நல்ல முன்னேறி திருப்பி டவுன் ஆகும் பொழுது மனக்கவலைகள் இருக்கும். திருப்பி முன்னேறிட்டு இருக்கும்போது அது மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆக இந்த மாதிரி பல்வேறு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். எங்கேனும் தூரமாக கோயிலுக்கு போயிட்டு வர்றது, நிறையா யாகங்கள் பண்ணிக்கிறது மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக. வீடு கட்டுறவா வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக நடக்கும். போஸ்டலில் வேலை செய்கிறவா, ரயில்வே துறையில் வேலை செய்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி புரோக்கரேஜிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரும். வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களே, நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். அனுகூல்யமான விஷயங்கள் நடக்கும். சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா உங்களை பார்த்து நீங்களே பெருமைப்பட்டு போய் இத்தனை வேலையை ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சுருக்கோமே, இத்தனை விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோமேன்னு சொல்லிட்டு. கார்பெண்டிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ப்ளம்பிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, டிரைவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு வாகனத்தை வாங்கி இனிமேல் நமக்கு சொந்தமாக ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சி முயற்சி எடுக்கிறவங்களுக்கு, வேலையிலிருந்து சொந்த தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தரும். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கும்
நல்ல பண வரவுகள் வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த கடன் விஷயம், ஹோம் லோனாகட்டும், பர்சனல் லோனாகட்டும், பிஸ்னஸ் லோனாகட்டும், உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். விருச்சிகராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள் மூலமான நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எடுத்த விஷயங்களை சாதிக்காம விடமாட்டேங்கிற ஒரு வைராக்கியத்தை மனசுல வச்சுப்பேன். இனி இறங்கினது போதும், இனி ஏற்ற முகம்தான் நமக்கு இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அரசியல் ரீதியா இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. நிறைய தொழில் பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சவா திருப்பி ஒரு முயற்சியின் மூலமாக லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. இட சம்பந்தமாக, வீடு சம்பந்தமாக எதிரிகள் பிரச்சனை, தொழில் ரீதியாக சிலருடைய இடர்பாடுகள் இருக்குதுன்னு நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறவாளுக்கு அவள் எதிரிகள் இல்லாமையே போயிடுவா, கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய நிதான உழைப்பும் நித்தியமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுர்ராசி என்பர்களுக்கு கவலை இருந்தவாளுக்கு கவலையற்று மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். தாயார் வழியில், சகோதரி வழியில், மனைவி வழியில், குழந்தை வழியில் நல்ல செய்திகள் உண்டு. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு தனுர்ராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மகர ராசி நேயர்களே, வெற்றி அடையக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். விடாமுயற்சி உங்களுக்கு லாபத்தையும் மன திருப்தியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சிறப்பான சில காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்து செய்வீங்க. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல செய்திகள் வரக்கூடியதாக. குழந்தைகள் பாட்டு, படிப்பு, டான்ஸு, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல்யமாகவும் வெற்றி அடையக்கூடியதாக. மருத்துவ தேர்வுக்காக முயற்சி எடுத்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்களும், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். பல வழக்குகள் இருக்கிறவங்க வழக்கிலிருந்து வெற்றி பெறுவோம். அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடினவாளுக்கும், வாய்ப்புகள் இருக்கிறவாளுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். புதுசாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணுங்கிற போன்ற விஷயங்கள்லாம் வரக்கூடிய ஆண்டுகளில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். தெய்வீக வழிபாடும் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். பல்வேறு நபர்கள் உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை, கருத்துக்களை சொன்னாலும் உங்கள் மனசில் தோணக்கூடிய காரியங்களை நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அது உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடியது இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு கூடிய சீக்கிரம் புதிய பொறுப்புகளும் புதிய பதவிகளும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களை, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தால் அந்த கஷ்டங்கள்லாம் போயிடும். அப்பப்போ சில விஷயங்கள்லாம் மனசில் தோணும், நம்ம பாரு இவ்வளோ நல்லவா நினச்சிட்டு இருக்கோம், இப்படி இருந்துட்டு இருக்காளேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பல்வேறு நபர்களை சந்திக்கிறது அந்த நபர்கள் மூலமான பெரிய அனுபவங்களை பெறக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் புதிய தொழில் பற்றிய எண்ணங்கள் தோணும். பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான முயற்சிகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில விடாமுயற்சிகள் உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியும் தரும். சில நேரங்கள் ஏற்படுத்தி கொடுத்த சில தொல்லைகள்லாம் தீரும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகள் இருக்கும். குடும்பத்தில் அனுகூல்யமும் சந்தோஷமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குழந்தைகள் மூலமான திருப்திகளும், குழந்தைகள் மூலமான நல்ல செய்திகளும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சிவ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, லாபகரமான நாள், எடுத்ததையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. திடீர் பண வரவுகள் தேடி வரும். இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு பூர்ணமாக நிறையக்கூடியதாகும். பரவாயில்ல, இத்தனை நாள் எனக்கு கஷ்டங்கள் இருந்ததுன்னு நினச்சிட்டு இருக்கோம், கஷ்டங்கள் மாறி அமையிறதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் கூடி வரும். வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு கை கொடுக்கும். விடாமுயற்சிகள் வெற்றியும் மன திருப்தியும் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் மனக்குவியல்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும், அதுலேருந்து மாறி வருவேன். சில யதார்த்த காரியங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணும்பொழுது உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கிறது, உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, அவளுக்கு ஏதேனும் உதவிகள் பண்ணுறது, இது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கும். தொழில் ரீதியான வெற்றிகளுக்குண்டான வியூகங்கள் உங்களுக்கு பலன்களை தரும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மீனராசி என்பர்களே. 12 ராசி பலன்கள் நம்ம பார்த்தோம். அடுத்தது உங்க ஆன்மீக தகவல், தாந்திரீக பிராயச்சித்தம். இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது நம்ம காலகாலமா பார்த்துட்டோம்னா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு காசையும் சேர்த்து வைக்கிறோம்.
ஏதாவது ஒரு துக்கங்கள் நம்ம மனசில் போட்டு வாட்டின்னு இருக்கு, அப்படி இருக்கும் பொழுது அதுலேருந்து விடுபட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் அந்த பாவத்திலிருந்து நம்மளுக்கு திருப்தி அளிக்கிறதுக்கும் ஜாதக கட்டம் நம்மளுக்கு சாதகமாக பலன் தர்றதுக்கு உண்டான அற்புதமான மந்திரம் தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். நம்ம ஜாதக கட்டத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், பித்ருதோஷம் போன்ற ஸ்தானங்களில் ரொம்ப முக்கியமான ஸ்தானங்கள், அதாவது பித்ரு ஸ்தானங்கிற ஸ்தானங்களில் ரொம்ப முக்கியமான ஸ்தானம். இதில் எதிர்மறையான கிரகங்கள் இருக்கும்போது நம்ம விடாத துன்பங்களில் கொஞ்சம் மாட்டின்ருப்போம். அப்படிப்பட்ட பெரிய துன்பங்கள்லேருந்து மாறுறதுக்கு என்ன பண்ணோம், சக்தி வழிபாடு அம்பாளுடைய படத்தை வைத்துக்கோங்க, அஞ்சு தீபங்கள் ஏற்றிக்கணும். எனக்கு குத்து வழக்கில் காமாட்சி தீபம் தான் வச்சுருக்கேன், தாராளமாக ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வடக்கு அல்லது கிழக்கை பார்த்து சின்முத்திரையில் உட்காந்துக்கணும், சுகாசனமாக உட்காந்து என்னால் கீழே உட்கார முடியாது, சேரில் போட்டு உட்கா தாராளமாக உட்காந்துக்கலாம். காலையில் முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரம் சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷம். நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தான் இதுக்கு பிரதானமான காரணமாக இருக்கும். அந்த பிரதானமான காரணங்கள்லாம் போகிறதுக்கு, தோஷங்கள் நீங்கிறதுக்கு பாவ பஞ்சனி, பாவ பஞ்சனி, பாவ பஞ்சனி, பாவ பஞ்சனி அப்படிங்கிற மந்திரத்தை விடாது ஜபிச்சு வந்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும், நம்மளுக்கு தோஷங்கள் போகும். தோஷங்கள்லேருந்து விடுபட்டால் செல்வங்கள் அதிகரிக்கும், திருமண காரியம் நடக்கும். ஏதாவது துன்பங்கள் நம்மளை போட்டு வாட்டின்னு இருந்தால் அந்த துன்பங்கள்லேருந்து கொஞ்சம் விடுபடும். இது நம்மளுடைய பக்தியை சார்ந்த விஷயம். ஆத்மார்த்தமாக வேண்டும் போது தான் அருமையான பலன்கள் கிடைக்கும். குத்து விளக்கு இல்லை காமாட்சி தீபத்தை எடுத்து வச்சு அழகாக இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது விசேஷ பலன்களாக கொடுக்கும். பாவ பஞ்சனி, பாவ பஞ்சனி, பாவ பஞ்சனி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிறது விசேஷமான பலன்கள். நம்மளுடைய பாபங்கள்லாம் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய பாவங்களில் தான் இருக்கும். ஆக இந்த மந்திரத்தை சொல்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷே. நன்றி, வணக்கம்.